ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீக்கி தமிழன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லோகோஸ் அண்ட் அதோட மீனிங் வந்து நம்ம பார்த்துருந்தோம். பாப்புலர் ஸ்லோகோவோட ஒரு டாப் 5 பாப்புலர் ஸ்லோகோ அண்ட் மீனிங் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட ஒரு பார்ட் 2 வீடியோ தான் அது. ஸோ இன்றைக்கி நான் எப்படி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில லோகோ அண்ட் அந்த லோகோவோட மீனிங், அந்த லோகோவுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான் டச் பண்ணி யாரும் ஆளுக்கிற பட்டன் டச் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தது போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லோகோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிடாஸோட லோகோ தான். ஸோ அந்த லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்லாஷ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லாஷ் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு மவுண்டின் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஸ்லாஷ் இருக்கும், அடுத்து வந்து அதை விட கொஞ்சம் பெரிய ஸ்லாஷ் இருக்கும், அதுக்கடுத்து நல்லாவே கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்லாஷாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் வந்து குறிக்குது. ஸோ இந்த மவுண்டெயினில் வந்து ட்ரக்கிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ஷூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் வந்து ரொம்ப குவாலிட்டியாக நாங்கள் வந்து கொடுப்போம், மற்ற கம்பெனிஸ் மாதிரி இல்லாமையும் நல்லா மற்ற கம்பெனிஸை விட வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த அடிதாஸ் அப்படிங்கிற லோகோவோட மீனிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோகோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுடி கார். அவுடி காரோட லோகோவை தான் பார்க்க போகிறோம். இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே அவுடி வந்து ஒரே ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது. அவுடி பார்த்தீங்கன்னா நாலு கம்பெனி, அதாவது நாலு கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு வந்து இந்த அவுடி கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நாலு கம்பெனிஸும் நம்ம சேர்ந்து இருக்கணும். ஸோ இதை குறிக்கிறது தான் வந்து இந்த ஒரு நாலு ரிங். ஸோ இதுதான் அவுடி கார் லோகோவோட மீனிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோகோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ஸ் வேகன் கார். ஸோ வோல்ஸ் வேகன் காரோட லோகோ வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, அடுத்து வந்து அது கீழே வந்து டபுள்யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த வீ வந்து வோல்ஸ், அந்த டபுள்யூ வந்து வேகன். வோல்ஸ்க்குண்டான அந்த மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள். இது வந்து ஒரு ஜெர்மனோட லாங்குவேஜ். ஸோ வோல்ஸ் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் அண்ட் வேகன், அதுக்குண்டான மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார். ஸோ இது வந்து பீப்புள்ஸ் கார், இது வந்து மக்களுக்காக அப்படின்னு சொல்லி வந்து இந்த கம்பெனி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த லோகோவோட மீனிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோகோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்க்ஸ் காரோட லோகோ. ஸோ அந்த பெங்க்ஸ் காரோட லோகோ வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெங்க்ஸ் காரில் பார்த்தீங்கன்னா மூணு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மூணு லைன் வந்து எதி குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்டு, வாட்டர், ஏர். இப்போ லேண்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸு, ஏரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேன் மற்ற ஹெலிகாப்டர்ஸ் அந்த மாதிரி, அண்டு வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஷிப்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு உண்டான ஒரு இன்ஜின் வந்து எங்ககிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி வந்து இந்த கம்பெனி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவே நாங்கள் வந்து இந்த லோகோவை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பெங்க்ஸ் கார் லோகோவோட மீனிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோகோ மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோனி லேப்டாப்ஸில் இல்லை சோனி ஒரு மானிட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து வேவ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. சோனி வேவ் லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வேவ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வந்து அது குறிக்குதாமா. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வேவ் வந்து குறிக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அந்த லோகோ வந்து அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த லோகோவோட மீனிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோகோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா. கூகுளில் வந்து விக்கிபீடியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விக்கிபீடியாவோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விக்கிபீடியாவோட சிம்பிள் அந்த லோகோ வந்து எப்படி இருக்கும்னா உலகம் தான் இருக்கும், நம்ம உலகத்தோட அந்த குளோபல் தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க பாதி கட்டி பாதி கட்டாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ விக்கிபீடியா வந்து டே டு டே வந்து அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன நியூஸாக இருந்தாலுமே. ஸோ நாங்களே வந்து என்ன நாங்கள் கட்டி முடியல, ஒவ்வொரு நாளைக்கும் எங்களோட நியூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நாங்களே என்ன வந்து நம்ம உலகத்தை வந்து கட்டி முடிக்கல அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிற வராங்க. ஸோ இதுதான் இந்த விக்கிபீடியா லோகோவோட மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த லோகோட மீனிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லாஸ்ட் லிங்க் கார்டில் தரேன், மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னொரு வேற லெவலில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.